வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 10, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 நவம்பர் 10 புதன்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிவிட்டது. இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகிறது, நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகிறது. இது தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. தமிழக கரையை நெருங்கி இன்று மாலை வந்துவிடும். நேற்று தொடங்கிய மழை டெல்டா மாவட்டங்களில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. 25 சென்டிமீட்டருக்கு மேல் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. 20 சென்டிமீட்டரே பல இடங்களில் பதிவாகி இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில். அதற்கு பிறகு மழைப்பொழிவு படிப்படியாக கடலூர் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கு முன்னேறியிருக்கிறது. தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் முன்னேறிவிட்டது. இந்த மழைப்பொழிவு மதியத்திற்கு மேல், மதியத்திலிருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் மழை முன்னேறும். டெல்டா மழை உள்ளே சென்று திருச்சி மற்றும் நாமக்கல், சேலம், அரியலூர், பெரம்பலூர் வரைக்கும் முன்னேறி பெய்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் தூரல் சாரல் மழை கொடுத்து கொண்டிருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் வட மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கி மதியத்திலிருந்து தொடர் மழையாகிவிடும். வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் எங்குமே தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே குறைந்தபட்சம் தூரல், அதிகபட்சம் கன மிக கனமழை, வடகடலோரம் அதி கனமழை. இரவிலிருந்து மாலைக்கு மேல், இரவிலிருந்து நாளை இரவு வரைக்கும் 24 மணி நேரம் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் தொடர் கனமழையாக இருந்து கொண்டிருக்கும். நெருங்க நெருங்க மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் இந்த பகுதியும், டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதியில், அதாவது அந்த வடக்கு பகுதியில் அதிக மழை மாலையிலிருந்து பொழிய தொடங்கும். கரை கடப்பது நாளை, அதாவது இன்று நெருங்கி வந்து நாளை இரவு 8 மணி அளவில் கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில், கிட்டத்தட்ட சென்னையை ஒட்டி அல்லது சென்னைக்கு சற்று தெற்கு புறமாக, அதாவது இன்னும் சொல்லப்போனால் மாமல்லபுரம், கல்பாக்கம், இந்த சதுரங்கப்பட்டினம் இந்த இடைப்பட்ட பகுதியில் கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது கரை கடக்கும் பொழுது பெரிய அளவில் காற்று அச்சுறுத்தல் ஏதும் இருக்காது. 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்தான். ஆகவே மழை பொழிவே அதிகம் கொடுக்கக்கூடியது. இன்று மாலையிலிருந்தே மழை அதிகம் பொழிய தொடங்கிடும். நாளை இரவு கரை கடக்கும் வரைக்கும், குறிப்பாக நாளை மதியம் வரைக்கும் மிக கனமழை, அதிக கனமழை, தொடர் மழையாக இரவு, நாளை அதிகாலை, காலை, காலை, மதியமும் பெய்யும். டெல்டா மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை இது சற்று நேர, அதாவது சற்று நேரத்தில் தீவிரமடைந்து மதியம் மாலை நள்ளிரவில் கன மிக கனமழை பெய்யும். கண்டிப்பாக கனமழை பெய்யும். மயிலாடுதுறை கண்டிப்பாக மிக கனமழை, அதிக கனமழை உண்டு. மயிலாடுதுறையிலிருந்து திருவள்ளூர் தான் அதிக மழை, அரியலூர், பெரம்பலூர் உட்பட அதற்கு வடக்கே. ஆக இந்த மழைப்பொழிவு, டெல்டா மழைப்பொழிவு நாளை காலையில் சற்று தீவிரம் குறையும். நாளை காலைக்கு மேல் தீவிரம் குறையும். ஆனால் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இதே மழைப்பொழிவு அல்ல சில மடங்குகள் கூடுதலாக வட மாவட்டங்களுக்கு தொடங்கிடும். வட மாவட்ட காற்று தான் இந்த டெல்டாவிலேருந்து வந்து மறுக்கடலுக்கு இறங்கும், அங்கே கொட்டி விட்டு வறண்ட காற்றாக வரும். அதனால தான் நாளை காலைக்கு மேல் மழைப்பொழிவு கொஞ்சம் குறையும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் டெல்டாவில் மட்டும்தான், டெல்டாவிலையும் தெற்கு டெல்டா மட்டும்தான். ஆனால் மயிலாடுதுறை வடக்கு டெல்டா, மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் வடக்கு பகுதி அணைக்கரை பகுதியிலிருந்து சென்னை திருவள்ளூர் வரைக்கும் கன மிக கனமழை கண்டிப்பாக உண்டு, அதி கனமழையெல்லாம் உண்டு. இந்த நிகழ்வு உள்ளே நகர்ந்து போக போக திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி, அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கடலூரோட மேற்கு பகுதி உட்பட, திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, நாமக்கல் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி உட்பட, நீலகிரி மாவட்டம் வடக்கு சரி உட்பட கனமிக கனமழை உண்டு. இது அரபிக்கடலில் 13ஆம் தேதி அடையும். 13ஆம் தேதி அங்கே இருந்து கொண்டிருக்கும். புதிய நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய 13ஆம் தேதி வந்துடும். 14, 15 நெருங்கி வந்து
பதினேழாம் தேதி மீண்டும் அடுத்த மழையை தொடங்கிவிடும். கனமிக கனமழையை அடுத்த நிகழ்வு காரணமாக அதுவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் வரும். சற்று செயலிழந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு அடுத்தது 17ஆம் தேதி 18ஆம் தேதி 19ஆம் தேதியும் தொடரும். அதே இடம், அதே வெடித்தடம், அதே மாவட்டங்கள், அதே வட மாவட்டங்கள் எல்லாமே அடுத்த 2வது சுற்று மழை 17, 18, 19. பிற மாவட்ட வானிலை அறிக்கை பார்ப்போம். இப்போது வங்கக்கடலில் உருவாகியிருக்கிற நிகழ்வு காரணமாக பாலக்காட்டு கணவாயிலிருந்து ஈரக்காற்று வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களையும், கரூர் மற்றும் திண்டுக்கல், திருச்சி மாவட்டங்களையும் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும். அங்கங்கே நல்ல மழையாக கன மிக கனமழை இல்லாவிட்டாலும் மிதமானது முதல் சற்று கனமழை கனமழை பெய்து கொண்டிருக்கும். இந்த மாவட்டங்களில் திருச்சி, கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை கனமழை உண்டு. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை கனமழை உண்டு. நான் சொல்கிறது திண்டுக்கலுக்கும் கரூருக்கும் திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் ஈரோடுக்கும், ஈரோடு தெற்கு பகுதி, ஈரோடுக்கு தெற்கு பகுதி மற்றும் கரூருக்கு மிதமானது முதல் சற்று கனமழை கனமழை உண்டு. அதிக கனமழை வாய்ப்பு அங்கே இல்லை. அடுத்தபடியாக புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கைக்கு மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவும் டெல்டா தெற்கு பகுதியில் விலகும் போது விலகும். மேகமூட்டம், சாரல் துரலாம் இருக்கும். இந்த தீவிர மழை என்பது விலகும் நாளை காலை. ஆனால் தொடரும், வலுக்கும் நாளை காலையில் சென்னை, திருவள்ளூர், கையிலா மயிலாடுதுறைக்கு வடக்கே. அடுத்தபடியாக அதுபடி விருதுநகர், தேனி இந்த மாவட்டங்கள்லேயும் தென்மேற்கு பருவமழை வலுக்கும். தொடர்ந்து இதே தேதிகளிலே இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டத்திலையும் தேனி மாவட்டத்தையும் இதேபோல் மழை இருந்து கொண்டிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் தெற்கிலிருந்து காற்று வரும். இதனால் இந்த மாவட்டங்களில் பிற உள்ள, அதாவது விருதுநகரை விட, தேனியை விட, மதுரையை விட இந்த தென்கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அரபிக்கடல் காற்று ஈரத்தை எடுத்துகிட்டு வந்து சைக்ளோனுக்கு, புயலுக்குள்ளே, அதாவது டிப்ரெஷனுக்குள்ளே போகும். அதாவது தாழ்வு பகுதி மண்டலத்துக்குள்ளே போகும். அதனால் தென்மேற்கு பருவக்காற்று பெய்யும், அதாவது போல் தெற்கிலிருந்து தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வந்து கனமழையை கொடுக்கும். கன்னியாகுமரி, கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழி கணவாய், ஆரியங்காவ் கணவாய் மற்றும் அப்படியே திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு, ராமநாதபுரம் தெற்கு பகுதிக்கும். இதில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மழை இருக்கிறதுனால தடுத்து கன்னியாகுமரியில் தான் அதிக மழை பெய்யும் கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஆக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் மிக கனமழை கனமழை உண்டு, கனமழை மிக கனமழை உண்டு. அதே போல் வட மாவட்டம் எல்லா மாவட்டங்களுக்கும் அதிக கனமழை உண்டு, எல்லா மாவட்டங்களுக்குமே. இது வந்து நாளை இரவு வரைக்கும் தொடங்கியது முதல் மதியத்திலிருந்து சென்னை மழை தொடங்கி தீவிரமடைந்துடும். அடுத்தபடியாக நிறைய மழை இருக்கிறது, நாம் என்ன செய்யணும், திட்டமிட்ட வேளாண்மை செய்யணும், பெய்ய பெய்ய வடியிடணும். ஆகவே வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வது மிக மிக முக்கியம். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.